அனைவருக்கும் வணக்கம். இன்று துப்புரவு தொழிலாளர் பற்றி பேசவிருக்கிறேன். நம் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. குறிப்பாக படிக்காத ஏழை எளிய மக்கள் வயிற்றுக்கு உணவில்லாமல் தவிக்கிறார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்தால் போதும் என்று கருதுகிறார்கள். பணம் இல்லையெனில் அவர்கள் குடும்பம் பட்டினியால் வாடுகிறது. தன் உயிருக்கே ஆபத்து என்றாலும் சரி, வேலைதான் வேண்டும் என நினைக்கிறார்கள். இன்று பார்த்தீர்களானால் மேன்ஹோல்ஸ், செப்டிக் டேங்க்ஸ், சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் முதலியவற்றை சுத்தம் செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறது. இதற்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இந்த வேலையை எடுத்து செய்ய முன் வருகின்றார்கள். அவர்களை பாராட்டத்தான் வேண்டும், பாராட்ட வார்த்தைகள் இல்லை. இந்த வேலையை செய்ய இவர்களுக்கு தினக்கூலி ரூபாய் 300 கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் இது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக முடிய நிறைய வாய்ப்பு உள்ளது. அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்களது உயிரை பற்றி கவலைப்படவோ சிந்திக்கவோ நேரம் கிடையாது. 93 முதல் மனிதர்கள் பாதாள சாக்கடைக்குள் செல்ல அரசு தடை விதித்துள்ளது. 5 ஆண்டுகளில் நமது தமிழ்நாட்டில் மட்டும் 43 துப்புரவு தொழிலாளிகள் உயிர் இழந்துள்ளதாக அமைச்சர் ராமதாஸ் அத்தாவாலே லோக்சபாவில் தெரிவித்துள்ளார். மேல் சொன்னவர்கள் செப்டி டேங்க் மற்றும் மேன்ஹோல்ஸ் சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி பரிதாபமாக இறந்துள்ளார்கள். இதைவிட கொடுமை உத்தரப்பிரதேசத்தில். அங்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை 52 ஆகும். மொத்தமாக நம் நாட்டில் மட்டும் 5 ஆண்டுகளில் 340 பேர் இதற்கு பலியாகியுள்ளார்கள். இந்த என்ன கொடுமை! இதை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட தொழிலாளிகள் அனைவரும் ஒப்பந்த ஊழியர்கள் தான், நிரந்தர ஊழியர்கள் அல்ல. அவர்களது உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் எந்த விதமான உதவித்தொகையும் கிடையாது. அவர்களுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது. அவர்களது குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? இதற்காகத்தான் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன் நமது அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தேர் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட். இதை யாரும் பின்பற்றுவதாக தெரியவில்லை. இவரை பற்றி பார்ப்போம். 2020 முதல் 2021 ஆண்டில் மட்டும் 13 துப்புரவு தொழிலாளிகள் உயிர் இழந்துள்ளார்கள். அவருடைய வயதை பார்த்தீர்களானால் 27 முதல் 45 வரை. சென்னை போன மாநகரங்களில் மேன்ஹோல் ஐ சுத்தம் செய்ய அதற்காக இயந்திரம் பொருத்திய வாகனங்கள் உள்ளன. கிராமப்புற இடங்களில் அவ்வளவு வசதிகள் கிடையாது. முன்பு சுத்தம் செய்ய இவளுக்கு கிடைக்கும் கூலியோ 80 ஒரு நாளைக்கு, இப்போது ரூபாய் 250 முதல் 300 வரை கிடைக்கிறது. இருப்பினும் அவரது உயிருக்கே ஆபத்தான வேலை தானே? ஒரு துப்புரவு வேலை செய்யும் நபரை கேட்டால் அவருக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது எனவும், அதனால் இந்த வேலையை சுமார் 20 ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் சொல்கிறார். ஒரு பெண்ணின் கணவர் செப்டி டேங்கை சுத்தம் செய்யும் போது மூச்சு திணறி பரிதாபமாக இறந்தார் என தெரிவித்தார். என்ன பரிதாபம்! அவர் மரணத்துக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்பார்கள்? அவரது குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நம் மனதில் எழுகிறது. போன உயிர் திரும்புமா? இதை போன்ற சம்பவங்களை சென்னை ஹைகோர்ட் வன்மையாக கண்டித்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க கமிஷனர் சுகாதாரத்துறை ஆகியவற்றிற்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 40 மரணங்கள் 2020 முதல் 2021 வரை நடந்ததாக சென்னை உள்பட ஒரு குறிப்பு கூறுகிறது. சில இடங்களில் அவளுக்கு உடம்பில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 3000 பேர்களுக்கு, அதில் சென்னையில் மட்டும் 700 பேர்களுக்கு இந்த விதமான வேலை செய்யும் போது காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை முற்றிலும் அரசு முன்வந்து ஒழித்து கட்ட இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லையெனில் சாவை தடுக்க இயலாது. வெளிநாடுகளில் இந்த விதமான சம்பவங்கள் நடைபெறுவதில்லை. காரணம், அங்கு எல்லாமே இயந்திர மயம். மனிதர்கள் செய்யும் வேலைகளை இயந்திரங்கள் செய்கின்றன. அங்கு மனித உயிருக்கு அவ்வளவு மதிப்பு தருகிறார்கள். நம் நாடும் விஞ்ஞானத்திலும் முன்னேறி கொண்டுதான் வருகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. குறிப்பாக கன்னித் துறையில் இப்போது ரோபோட்ஸும் வந்துவிட்டது மனிதருடைய வேலைகளை செய்ய. நமது மத்திய மாநில அரசுகள் துப்புரவு தொழிலாளர்களின் நன்மையை கருதி
அவருடைய உயிர்களை பாதுகாக்க இன்னும் பல புதுமையான சட்டங்களை கொண்டு வந்து அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். வாழ்க அவருடைய தொண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.